பாகற்காய். மற்ற காய்கறிகளை விட பாகற்காயில் சத்து அதிகமாகவே உள்ளது. இது சூடு உண்டாக்கும். கொம்பு பாகற்காய், மிதி பாகற்காய் என இரண்டு வகைகள் உண்டு. இரண்டுமே கறி சமைத்து உண்ணக்கூடியவை. இது கசப்புள்ளதாக இருந்தாலும் பருப்பு, தேங்காய் முதலியவற்றை சேர்த்து சமைத்தால் உண்பதற்கு சுவையாகவே இருக்கும். இது உணவு பையில் உள்ள பூச்சியை கொல்லும், பசியை தூண்டும், பித்தத்தை தணிக்கும், மலத்தை இழக்கும், பெண்களுக்கு பாலை கொடுக்கும். இத்துடன் சிறிது புளி சேர்த்து கொண்டால் நல்லது. இதை அவ்வப்பொழுது உணவில் சேர்த்து கொண்டால் ஜுரம், இருமல், இறைப்பு, மூலம், வயிற்றுப்புழு இவை நீங்கும். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் இதை எந்த வகையிலும் உட்கொள்வது நல்லது. பாகற்காயின் கசப்பு விஷமில்லை, அது அமுதத்துக்கு ஒப்பானது. நம் உடல் தனக்கு வேண்டிய அளவு இதன் சத்தை எடுத்துக்கொண்டு மீதியை கழிவுப் பொருளாக வெளியே தள்ளிவிடும். இது எளிதில் ஜீர்ணமாவது என்றாலும் ஹைட்ராக்கியை ஊக்குவிக்கும். கபம், பித்தம், இரத்த தேசம், பாண்டு, குஷ்டம், மந்தம், காமாலை ஆகிய கொடிய நோய்களை எளிதில் போக்குவது இதன் இயல்பாகும். பாகற்காயை சமைத்து சாப்பிடுவதற்கு மல்லாமல் மற்ற மருத்துவத்திற்கும் உதவுகிறது. இதனுடைய இலைவேர் கூட நன்றாக பயன்படுகிறது. பாகற்காய் இலையின் சாறு ஒரு அவுன்ஸில் சிறிது வறுத்து பொடித்த சீரகத்தூளை கலந்து காலை மாலை வேளையில் உட்கொண்டால் விஷஜுரம் நின்றுவிடும். பாகற்காய் இலையை அரைத்து உடம்பெல்லாம் தடவி ஒரு மணி நேரம் ஊறிய பின் குளிக்க வேண்டும். இவ்வாறு 3 நாட்கள் செய்து வந்தால் போதும், நாய்க்கடியின் விஷம் உடம்பில் ஏறாது. பாகற்காய் இலைச்சாறில் காசிக்கட்டியை உரைத்து சிரங்கின் மேல் தடிப்பாக தடவி வந்தால் இரத்தம் சுத்தம் செய்ய பெற்று சிரங்கு உதிர்ந்துவிடும். பாகல் வேரை சந்தனம் போல் அரைத்து நல்லெண்ணெயில் குழைத்து ஜனேந்திரம் உள்ளும் புறமும் தடவி வந்தால் பெண்களுக்கு கர்ப்பப்பை நோய் தீரும். பிரசவத்துக்கு பின் வரும் மண்குத்தி நோய்க்கு இது கைகண்ட மருந்தாகும். ஒரு பிடி கொடும்பாகல் இலையுடன் 5-6 மிளகை சேர்த்து காரமற்ற அம்மியில் அரை கண்களை சுற்றி பற்று போட்டு வந்தால் மாலைக்கண் என்ற வியாதி குணமாகும். பாகல் இலைச்சாற்றில் சிறிது குங்குமப்பூவை அரைத்து சாப்பிட்டால் பெருத்திருந்த ஆகாரப்பை சிரித்து வந்துவிடும். 2 அவுன்ஸ் பாகல் இலைச்சாற்றில் ஓரளவு வெள்ளத்தை கரைத்து சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கும் நாக்குப்பூச்சி சீக்கிரமாக வெளியேறிவிடும். பாகல் இலைச்சாற்றை நிறைய குடித்து வாந்தி எடுத்தால் அத்துடன் பாம்பு கடித்த விஷம் நீங்கும். கண்ணாடி விரியன் பாம்பும் கூட. பாகலிலையை நேலில் உலர்த்தி பீடி போல் புகைத்து புகையை உறிஞ்சினால் பல நோய்கள் போகும். பாகலிலையை சாற்றை 1 அவுன்ஸில் எடுத்து அதில் 1/2 அவுன்ஸ் நல்லெண்ணெய் கலந்து உட்கொண்டால் உடனே காலரா நீங்கும். நீரிழிவுக்கு குணம் தெரியும் வரை 1 அவுன்ஸ் பாகலிலை சாறில் உளுந்தளவு பெருங்காயப் பொடியை கலந்து சாப்பிட்டு வர வேண்டும். 1 அவுன்ஸ் பாகலிலை சாறுடன் சமமாக ஆட்டுப்பால் அல்லது பசுவின் மோர் கலந்து 3 நாட்கள் காலையில் சாப்பிட்டு வந்தால் காசு நோயை மட்டப்படுத்தும். இதிலேயே வெள்ளைப்பாகல், கரும்பாகல், காட்டுப்பாகல் என்ற வகைகள் உண்டு. அவையெல்லாம் இப்பொழுது கிடைப்பதில்லை.